செய்திகளுக்கு ஆர்டிஎன் வணக்கம். நான் சந்திரகலா ஐயப்பன். இனி முதன்மை செய்திகளை காண்போம். நாடு முழுவதும் கோவிட்-19 தடுப்பூசிகள் அனுப்பும் பணி தீவிரம். பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்ப போலீஸ் அனுமதி கடிதம் தேவையில்லை. விகிதத்தை 20 விழுக்காடு அதிகரிக்க மனிதவள அமைச்சு இலக்கு. நாட்டில் தொற்றுக்கு இலக்கானோர் எண்ணிக்கை இன்று மீண்டும் 1000-க்கும் குறைவாக பதிவு செய்யப்பட்டது. இன்று 1924 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதேவேளை 3752 பேர் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தனர். 12 அந்த கொள்ளை நோய்க்கு பலியானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நோரிஷம் அப்துல்லா தெரிவித்தார். தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் 60 வெளிநாடுகளிலிருந்து தொற்றுடன் நாடு திரும்பியவர்கள். எஞ்சிய 1918 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கானவர்கள் ஆவர். மிக அதிகமாக தினசரி தொற்றுகளை பதிவு செய்த மாநிலமாக தொடர்ந்து சிலாங்கூர் முன்னிலை வகிக்கிறது. அங்கு 666 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த நிலையில் ஜொஹூரில் 257 பேரும், கோலாலம்பூரில் 218 பேரும் பெருந்தொற்றுக்கு இலக்காகினர். இவ்வேளையில் நாட்டில் இன்று 18 தொற்று பரவல்கள் முடிவுக்கு வந்துள்ளதாக தான் ஸ்ரீ டாக்டர் நோர் ஹிஷாம் குறிப்பிட்டார். 205 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 91 பேருக்கு மூச்சு கருவி தேவைப்படுகிறது. இதனிடையே கோவிட்-19 தடுப்பூசியை போட்டுக்கொள்ள ஊக்குவிக்கப்படுபவர்கள் நாளை தடுப்பூசி பெறவிருக்கும் சர்டாங் மருத்துவமனையின் மருத்துவ துறைகளின் தலைவர்கள் என தான் ஸ்ரீ டாக்டர் நோர்ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மருத்துவ துறைகளின் தலைவர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்படுவது அவர்களுக்கு கீழ் பணியாற்றும் ஊழியர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள உந்துதலாய் அமையும் என அவர் தெளிவுபடுத்தினார். தடுப்பூசி போடுவதில் முதலில் சுகாதார பணியாளர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும். மருத்துவமனையில் நிர்வாக தரப்பினர் உட்பட சுகாதார பணியாளர்கள் அல்லாதவர்களுக்கு முதலில் தடுப்பூசிகள் போடப்படாது என அவர் உறுதியளித்தார். முன்னதாக செய்தி வலைதளம் ஒன்று நாளை சர்டாங் மருத்துவமனையில் தடுப்பூசிகளை போட்டுக் கொள்பவர்களில் அம்மருத்துவமனையின் நிர்வாக தரப்பினரும் அடங்குவர் என வெளியிடப்பட்டிருந்த தகவல் பல்வேறு தரப்பினர்களிடையே கவலையை ஏற்படுத்தியது. அது தொடர்பில் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் தமது டுவிட்டரில் இந்த விளக்கத்தை பதிவிட்டிருந்தார். தடுப்பூசி செலுத்தும் போது தேவைக்கு ஏற்ப இரு வேறு நிறத்திலான ஊசிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை ஊசிகளின் அளவை குறிப்பதாக மலேசிய சுகாதார அமைச்சு தெளிவுபடுத்தியது. தடுப்பு மருந்து புட்டியிலிருந்து சீராக மருந்தை வெளியேற்ற பெரிய துளையை கொண்டிருக்கும் நீல நிற ஊசிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ஊசிகள் சிறிய அளவு துளையை கொண்டவை. வலியையும் வீக்கத்தையும் குறைப்பதற்காக அவை பயன்படுத்தப்படுகின்றன. கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையில் சுகாதாரத்தை பேணும் பொருட்டு வெவ்வேறு ஊசிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சு விளக்கியது. தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் தொடக்கமாக பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் பயோன்டெக் தடுப்பூசியை நேற்று பெற்றார். அதில் நீலம் மற்றும் ஆரஞ்சு ஆகிய இரு வேறு நிற ஊசிகள் பயன்படுத்தப்பட்டது குறித்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்தன. பிரதமருக்கு செலுத்தப்பட்டது கோவிட-19 தடுப்பூசி அல்ல, வேறு வகை திரவம் என சில தரப்பினர் குறிப்பிட்டனர். அதற்கு சுகாதார அமைச்சு இவ்வாறு விளக்கமளித்தது. சிலாங்கூரில் இன்று கோவிட-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தை சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நூர் ஆஸ்மி கசாலி தொடக்கி வைத்தார். மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடன் ஷாரி முதல் நபராக கோவிட-19 தடுப்பூசியை பெற்றுக்கொண்டார். சிலாங்கூர் சுகாதாரத்துறை இயக்குநர் டத்தோ டாக்டர் ஷாரிங் அடிமான், மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அர்ஜுனாய்டி முகமது, மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் என 42 பேருக்கு முதல் கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்பட்டது. பட்டாலிங் மாவட்ட சுகாதார அலுவலகத்தை சேர்ந்தோரால் அவர்கள் அனைவருக்கும் ஃபைசர் பயோன்டெக் தடுப்பூசி போடப்பட்டது. ஷாலா மருத்துவமனையில் மார்ச் 18 அவர்கள் அனைவரும் இரண்டாம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்வர் என டத்தோ டாக்டர் நூர் ஆஸ்மி கூறினார்.
அம்புவார் ரஹிமா மருத்துவமனை, சர்டாங் மருத்துவமனை, செலாயாங் மருத்துவமனை, சுங்காய் புலு மருத்துவமனை, ஆம்பாங் மருத்துவமனை, தஞ்சோங் கராங் மருத்துவமனை ஆகியவை தடுப்பூசி பாதுகாப்பு மையமாக விளங்குகின்றன. இந்நிலையில் முதற்கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக 78,000 தடுப்பூசிகளை சிலாங்கூர் பெற்றிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். இதனிடையே இன்று சபா, திரங்கானு, லாபான் உள்ளிட்ட மேலும் சில மாநிலங்கள் முதல் தொகுதி ஃபைசர் பயோன்டெக் COVID-19 தடுப்பூசிகளை பெற்றன. திரங்கானுவில் மந்திரி பசார் டத்தோ டாக்டர் அமத் சம்சூரி மொக்தாரும் 15,000 முன்கள பணியாளர்களும் நாளை முதல் தடுப்பூசியை பெறவுள்ளனர். அவர்களுள் 530 பேர் ராணுவ அதிகாரிகளும் படையினரும் ஆவர். தேர்வு செய்யப்பட்ட 20 மையங்களில் கட்டம் கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்படும். வரும் ஞாயிற்றுக்கிழமை முன்கள பணியாளர்கள் 60 பேர் திரங்கானு கமாமான் மருத்துவமனையில் தடுப்பூசியை பெறவுள்ளனர். சம்பந்தப்பட்ட மருத்துவ பணியாளர்களும் கமாமான் மாவட்ட சுகாதார அலுவலக பணியாளர்களும் அதில் உட்படுத்தப்பட்டுள்ளனர். 1,340 முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசியை செலுத்த 4,630 தடுப்பூசிகள் பெறப்பட்டுள்ளன. இன்று நண்பகல் மணி 12:40 வாக்கில் 1,340 தடுப்பூசிகள் கடா, லங்காவி, பராங்கினான் தீவை பாதுகாப்பாக வந்தடைந்தன. ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி முதற்கட்டமாக 12 தடுப்பூசி செலுத்துபவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. பின்னர் மார்ச் 7 தேதி முதல் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். முதற்கட்ட தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் 25,000 தடுப்பூசிகளை கடா சுகாதாரத்துறை பெற்றுள்ளது. இன்று நண்பகல் வாக்கில் சிறப்பு விமானத்தின் வழி சபாவுக்கான முதல் COVID-19 தடுப்பூசிகள் கொத்தகினபாலு அனைத்துலக விமான நிலையத்தை அடைந்தன. மார்ச் 4 தேதி மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹாஜி ஜி நூர் நோய் எதிர்ப்பு திட்டத்தை தொடக்கி வைப்பதுடன் அவருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்பின் 42,117 முன்கள பணியாளர்கள் தடுப்பூசியை பெறவுள்ளனர். தொடக்க கட்டமாக 16,380 தடுப்பூசிகளை சபா பெற்றுள்ளது. இணையம் வாயிலாக விற்கப்படும் போலி தடுப்பூசிகளை வாங்கி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு விற்கப்படும் தடுப்பூசிகள் எங்கிருந்து பெறப்பட்டன அல்லது அதன் ஆக்கத்தன்மை குறித்து இன்னும் அறியப்படவில்லை என உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார துணை அமைச்சர் டாக்டர் ருசுல் வாஹே தெரிவித்தார். இலவசமாக தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும்போது மக்கள் அதனை இணையம் வாயிலாக வாங்குவது முறையான செயலாக கருதப்படவில்லை என டாக்டர் ருசுல் வாஹித் கூறினார். இணையம் வாயிலாக விற்கப்படும் தடுப்பூசிகளின் ஆக்கத்தன்மை குறித்து இதுவரை முறையான தகவல் கிடைக்கவில்லை. எனவே மக்கள் விவேகமாக செயல்பட வேண்டும் என துணை அமைச்சர் வலியுறுத்தினார். அங்கீகரிக்கப்பட்ட விநியோகிப்பாளர்களிடமிருந்து தடுப்பூசிகளை தருவித்து அதனை மக்களுக்கு இலவசமாக செலுத்தும் அரசாங்கத்தின் உன்னத முயற்சியின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உணவகங்கள் மற்றும் உணவு கடைகளுக்கான வர்த்தக விநியோகத்துறை நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றப்படுவதை கண்காணித்தபோது டாக்டர் ருசுல் வாஹித் அவ்விவரங்களை வெளியிட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சலாம் சாத்ரா, அப்ப கபா சும்மா. Program imunisasi COVID-19 kebangsaan akan dilaksanakan tidak lama lagi. Saya berharap kepada anda semua yang layak supaya mendaftar dan mendapatkan suntikan vaksin masing-masing seperti yang dijadualkan. Vaksinasi ini amat penting untuk kita semua bagi membentuk imuniti berkelompok dan secara langsung membendung pandemik ini daripada terus merebak. Untuk mendapatkan maklumat lanjut tentang pendaftaran vaksinasi, anda boleh merujuk aplikasi My Sejahtera masing-masing. Marilah bersama-sama kita melindungi negara kita yang kita cintai ini daripada COVID-19 dengan mengambil suntikan vaksin. Lindung diri, lindung semua. மாவட்டம் மாநிலம் கடந்து பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டிச் செல்லும் பெற்றோர் போலீஸ் அனுமதி கடிதத்தை பெற தேவையில்லை. பள்ளி தரப்பு வெளியிடும் கடிதத்தை சாலை தரப்பில் காண்பித்தால் போதுமானது என தற்காப்பு மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்தார்.
मलेशिया पड़ी उयर नई अधिकार नोड़ तरव नी तवनेवि अलर्वे अदम कटपा उत्तर विधि सन्िप्री இவ்வளையில் நடமட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறியதற்காக இன்று 460 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 388 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட வேளை 70 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். எஞ்சிய இருவர் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். ट्रंतान त्रंगानु कडा जोहोर आगे वटिल समूह मेंबाट्टु तुरयिन कील इयंगुं बालर पल्लिकलुं मल्लेयर परामरिप्पु मयंगलुं मार्च मुदल तेदी तरक्कपडलाम कल्वी अमेच्चिन कील इयंगुं कल्वी कलगंगल नेरडी कट्रल कर्पित्तल नडवडिक्कैगळै तोडंग उल्लदै अडुत्तु इम्मुडिवु एडुक्कप्पट्टदु मार्च मुदलाम नाळ बालरपल्ली मुदलाम इरंडाम आंडु मानवर्गल पल्लिक्कु चेल्गिंडनर समूह मेंबाडु समूह नलत तुरैगल ओप्पुकोंडदै पोल अंद बालरपल्लिगलुम मल्लैयर परामरिप्पु मैयंगलुम अरसंगम विदित्त एसओपी विधिगलै मुरैयाग पिन्पट्टुम 1790 बालरपल्ली आसिरियर्गलुक्कुम 10517 मल्लैयर परामरिप्पु मैयत्तिन नडत्तुनर्गलुक्कुम एसओपी विधिगल कुरित्त वळिकाट्टिगल वळंगप्पट्टुल्लन अदनाल पेट्रोर्गल तयक्कमिन्रि தங்களின் பிள்ளைகளை பாலர் பள்ளிகளுக்கும் வள்ளையர் பராமரிப்பு மையங்களுக்கும் அனுப்பலாம் என புறநகர் மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்தது. ஊதிய உதவித் தொகை திட்டத்தின் கீழ் 3 கட்டங்களாக 1353 கோடி ரிங்கிட் வழங்கப்பட்டது. அதன்படி இம்மாதம் 15ஆம் தேதி வரை 327908 முதலாளிகள் பயனடைந்த வேளை 2695 வேலைகள் தக்க வைக்கப்பட்டன. உதவியின் வாயிலாக 2020 மே மாதம் விகிதம் நவம்பர் மாதத்தில் 4.8 விழுக்காட்டுக்கு குறைக்கப்பட்டதாக நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். வேலையை தக்க வைப்பது மட்டுமின்றி வேலை இழந்தோருக்கும் கல்வி முடித்தோருக்கும் புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதும் அரசாங்கத்தின் கடப்பாடு. அந்த நோக்கத்தை எட்ட பணியாளர் பணியமர்த்தும் திட்டத்தின் கீழ் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க 200 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மெய்நிகர் வாயிலாக நடத்தப்படும் 2021 தேசிய வேலை உருவாக்க பெருவிழாவில் நிதி அமைச்சர் உரையாற்றினார். மனிதவள அமைச்சின் ஏற்பாட்டிலான அந்த திட்டத்தின் கீழ் 10802 வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இம்மாதம் 23ஆம் தேதி வரை 12303 பேர் அந்த வேலைகளுக்கான நேர்முக தேர்வுகள் முன்பதிவு செய்திருப்பதாக சொக்சோ தெரிவித்தது. இவ்வளையில் அதே நிகழ்ச்சியில் பேசிய மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் நாட்டில் வேலை கமர்த்தும் விகிதத்தை இவ்வாண்டு 20 விழுக்காடு அதிகரிக்க இலக்கு வகுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டில் மட்டும் சொக்சோவின் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் அகப்பக்கம் வாயிலாக 161603 பேருக்கு வேலை கிட்டியதாகவும் அவர் கூறினார். அதிகமானோர் பணிக்கமர்த்தப்படுவதன் வாயிலாக வேலையில்லாதோர் விகிதத்தை குறைப்பதுடன் வர்த்தக நடவடிக்கைகளை மீட்சியுறச் செய்து பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்ய இயலும். அவ்வகையில் வேலை தேடுவோர் இந்த வேலை உருவாக்க பெருவிழாவை தங்களுக்கான தளமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என டத்தோஸ்ரீ எம் சரவணன் கேட்டுக்கொண்டார். menerusi karnival pekerjaan yang diadakan secara maya. அசாதாரணமான சூழலில் நீர்முக தீர்வுகள் மெய்நிகர் வாயிலாக நடத்தப்பட்டாலும் வேட்பாளர்களை முதலாளிகள் உரிய வகையில் மதிப்பிட முடியும் என்ற நம்பிக்கையையும் அமைச்சர் வெளிப்படுத்தினார்.
இவ்வேளையில் இன்று தொடங்கிய வேலை உருவாக்க பெருவிழா பற்றி விவரித்த டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன், 100 கிலோமீட்டருக்கு அப்பால் வேலை கிடைத்தால் சம்பந்தப்பட்டோர் கலக்கமுற தேவையில்லை என கூறினார். அத்தகையோருக்கு 1000 ரிங்கிட் உதவி நிதி வழங்கப்படும். அதேவேளை 100 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் வேலை கிடைத்தோருக்கு 500 ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். நேர்முக தேர்வு மட்டுமின்றி இணைய சந்திப்புகள் வாயிலாக பல்வேறு ஆலோசனை கூட்டங்களையும் தமது அமைச்சு ஏற்பாடு செய்திருப்பதாக டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். ட்ரோன் ஆளில்லா வானூர்தி பயன்பாட்டை சீரமைக்கும் நோக்கில் மலேசிய வான் போக்குவரத்து செயலாக்க தரப்பு 3 புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. மார்ச் 1 அவை நடப்புக்கு வருவதாக போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வி காசியாங் தெரிவித்தார். வான் போக்குவரத்து சட்டத்தை அடிப்படையாக கொண்டு மலேசிய வான் போக்குவரத்து துறையின் தலைமை நிர்வாக அதிகாரி 3 வழிமுறைகளையும் வெளியிட்டுள்ளார். வேளாண்மை, பயிற்சி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கூறுகளுக்காக ஆளில்லா வானூர்தி அல்லது தொலை இயக்க பறக்கும் கருவிகளை பயன்படுத்துவோர் அவற்றை பின்பற்ற வேண்டும். மலேசிய வான் போக்குவரத்து துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆளில்லா விமான பயிற்சி மையங்களை கையாள்வோரும் அந்த வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். பினாங்கு புகேட் முர்தஜாமில் உள்ள வீடொன்றில் மியான்மர் பணிப்பெண் முதலாளியால் துன்புறுத்தப்பட்டதாக ஐயுறப்படுகிறது. பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைக்கப் பெற்றதைத் தொடர்ந்து அந்த வீட்டில் சோதனையிடப்பட்டதில் இது தெரியவந்தது. அந்த வீட்டில் கணவன் மனைவி இருவர் மட்டுமே வசிக்கும் நிலையில் கடந்த ஈராண்டுகளாக பாதிக்கப்பட்ட பெண் அங்கு வேலை செய்து வந்தார். கடந்த ஓராண்டாக அந்த பெண்ணை அடித்தும் அவர் மீது வெந்நீரை ஊற்றியும் அந்த தம்பதி கொடுமைப்படுத்தி வந்தது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளை அந்த தம்பதியர் தடுத்து வைக்கப்பட்டனர். இந்தோனேசிய முஸ்லிம் பெண்ணை மதம் மாற்றியதாக காணொலி செய்து பரவலாக்கிய ஆடவரை ஜொஹூர் போலீஸ் தேடி வருகிறது. அது தொடர்பில் அந்த ஆடவரின் தந்தையிடமும் அக்காவிடமும் வாக்குமூலம் பெற்றிருப்பதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்தோப் ஆயுக்கன் பிச்சை தெரிவித்தார். இவ்விவகாரம் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் விசாரிக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் இது தொடர்பில் நாட்டின் ஒருமைப்பாட்டை குலைக்கும் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இதனிடையே ஜொஹூரில் கடத்தல்காரர்கள் செயலாக்க தரப்பின் நடவடிக்கைகளை தொலை இயக்க பறக்கும் கருவி ட்ரோன் மூலம் கண்காணிப்பதை டத்தோ ஆயுக்கான் பிச்சை மறுக்கவில்லை. அவர்கள் அனுமதியில்லாத பகுதிகளில் ட்ரோன் விமானத்தை பயன்படுத்தி வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து ராணுவத்துக்கு சொந்தமில்லாத சுமார் 20 ட்ரோன் வானூர்திகள் கண்டறியப்பட்டதாகவும் அவர் கூறினார். பொருளக கணக்கில் கையூட்டாக 4,804 ரிங்கிட் செலுத்தப்பட்டதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் தெரிவிக்க தவறிய நிறுவன முன்னாள் துணை நிர்வாகிக்கு 10,000 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு முன் புரிந்த அந்த குற்றத்தை 50 வயது தி வடிவேலன் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். அந்நிய தொழிலாளர்களை தருவிக்க அவர் அந்த கையூட்டை பெற்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாளை 7:30 டிவி 2 மை ப்ரிவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.